இயற்கை அழிவுடன் கூடிய இந்த இயற்கை சூழ்நிலையை பார்த்தால் குத்து குலுங்கும் பூக்கள் பத்தி பசையென்று தெரியும். வண்ண வண்ண வளர்க்கூட்டம் செழித்து ஓங்கி நிற்கும் மரங்கள் மிகவும் மனதிற்கு அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கு காலமெல்லாம் தங்கலாம் போல் ஒரு ஆவலாக இருக்கிறது. பரவாயில்லை, இந்த வனத்தில்தான் அந்த பெண் இருக்க வேண்டும், இங்குதான் அந்த திணைப்பணம் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆகினாலே ஏதோ ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இந்த குரலுக்கு சொந்தக்காரை அவளாகத்தான் இருப்பாளோ. ஆலோரமின்றி குரல் காட்டி இந்தாரும் உடத்தே கலவி செய்தோடு சேர்ந்த பழம்போல் திட்டிட்டோம் பழுதில்லையே போனாலும் போகும் போனாலும் போகும் போகும்
அந்த காரியம் சீக்கிரம் நிறைவேறாது. ஆகையினாலே ஒரு மானை துரத்தி செல்வது போல் சென்றார் விடை கிடைக்கும். இன்னும் ஒரு கீதம், இன்னும் ஒரு கீதம். எப்படி வேண்டுமானாலும் மரணிக்கலாம். பச்சை நிறத்தழகி, பாங்கான பேரழகி, இச்சை சொல்லழகி, இங்கிங்க நடையழகி, சச்சை மார்பழகி, கனிமான முகத்தழகி, அச்சம் தீர்த்திடவே என் அருகில் வந்தால் என்ன. ஒன்று கண்டே பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்று நான் சொல்ல வேண்டுமா. பூ ஒன்று கண்ணேன் முகம் பார்க்கவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா, அதை யாரென்று நான் சொல்ல வேண்டுமா. பொன்னொன்று கண்டே பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. பூ ஒன்று கண்டேன் முகம் பார்க்கவில்லை நான் சொல்லுமா, அதை யாரின்றி நான் சொல்ல வேண்டுமா. சொல்லலாகுமா, அதை ஏனென்று